அக்கிலிக்கு சமானமாக கருதப்படுகிறார். அக்கிலி ஆவியானவருக்கு அடையாளமாக இங்கு கொடுக்கப்படுகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 3:11 வசனம் நாம் ஏற்கனவே அடிக்கடி பார்த்திருக்கிற வசனம். அந்த வசனத்தின் இறுதியில யோவான் ஸ்நானகன் என்ன கூறுகிறார்? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் என்று சொல்லும்போது அக்னி இங்கு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வலியுறுத்தி சொல்வதற்காக இருமுறை பரிசுத்த ஆவியானவரை வலியுறுத்தி சொல்வதற்காக அக்னியை அடையாளமாக இங்கு உபயோகிக்கிறார். அதே மாதிரி யோவான் எழுதிய நற்செய்தி நூலில 3:5 வசனத்தில் இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று பார்க்கிறோம். இங்கு ஆவியானவருக்கு தண்ணீர் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் தண்ணீர் ஆவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சில வசனங்களை நாம் பார்க்கலாம். அக்கினி தண்ணீர், தீயையும் தண்ணீரையும் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளங்களாக நற்செய்தி நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை ரெண்டும் எதை குறிக்கிறது? தண்ணீர் கழுவுவதை குறிக்கிறது, கழுவுவதன் மூலமாக சுத்திகரிக்கப்படுவதை குறிக்கிறது. தீ புடமிட்டு தூய்மைப்படுத்துவதை குறிக்கிறது. இவை ரெண்டும் நம்மை சுத்தப்படுத்துகிற கிரியையை பரிசுத்தாவியானவர் செய்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் நூலில 3:10 இயேசு சுவாமி செய்ய போகிற ஒரு கிரியையை தீர்க்கதரிசி முன்னறிவிப்பாக எழுதுகிறார். மல்கியா 3:2-3 வசனங்கள், ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் என்று குறிக்கப்படுகிறவர் மேசியா. அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். இங்கே பாருங்கள், தீயை பற்றியும் தண்ணீரை பற்றியும் இங்கு குறித்திருக்கிறது. புடமிடுகிற அக்னி, வண்ணாருடைய சவுக்காரம் என்று சொல்லும்போது தண்ணீரால் ஏற்படும் சுத்திகரிப்பு இங்கு குறிக்கப்படுகிறது. 3 வசனத்தில் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று நாம் வாசிக்கிறோம். மேசியாவின் முக்கியமான ஊழியங்களிலே ஒன்று தெய்வ மக்களை சுத்திகரிப்பது. பரிசுத்தாவியாகிய அக்னியின் மூலமாக தெய்வ மக்களை அவர் சுத்திகரிக்கிறார் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இதை தீர்க்கதரிசிகள் வாக்கு பண்ணியிருந்தார்கள். மேசியா வரும்போது அவர் தம்முடைய மக்களை சுத்திகரிப்பார் என்பது இந்த வாக்காகும். ஆகையினாலே அக்கினி பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் இந்த போதனையை பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாளன்று அக்னிமயமான நாவுகள் மேலறையில் இருந்தவர்கள் மேல் வந்து அமர்ந்தன என்று பார்க்கிறோமே, சுத்திகரிப்பதற்காக ஆவியானவர் வந்ததை இது குறிக்கிறது. நம்மை சுத்திகரிப்பது பரிசுத்தாவியானவரின் முக்கியமான ஒரு பணியாகும். அக்னி எப்படி பொன்னையும் வெள்ளியையும் புடமிட்டு சுத்திகரிக்கிறதோ அப்படியே அசுத்தத்தை சுத்தரித்து நம்மை பரிசுத்தாவியானவர் சுத்திகரிக்கிறார். இன்னும் தண்ணீரும் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் தண்ணீர் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆவியானவரை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறார். தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 3:5 வசனம் என்ன கூறுகிறது? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறது. மறுஜென்ம முழுக்கு, பரிசுத்தாவியின் புதுப்பித்தல், இவை ரெண்டும் ஒரே கிரியையை எடுத்து காட்டுகின்றன. பரிசுத்தாவியானவர் நம்மை கழுவுகிறார், சுத்தப்படுத்துகிறார். ஆகையினாலே தண்ணீர் அவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வாக்கு தத்தம் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் நூலில 36:25-27 வசனங்கள் பார்ப்போம். அப்போது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நான் உங்கள் மேல் ஜலத்தை தெளித்து உங்களை சுத்திகரிப்பேன் என்று சொல்கிறார்.
என் ஆவியை உங்கள் உள்ளத்தில் வைப்பேன் என்று கூறுகிறார். இது பரிசுத்தாவியானவரின் செயலை குறிப்பதாகும். ஆம், அக்கினியின் மூலமாகவும் தண்ணீரின் மூலமாகவும் நம்மை சுத்தப்படுத்தும் தெய்வம் தம்முடைய பரிசுத்தாவியானவரை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில மாம்ச சுபாவத்தின் அசுத்தத்தை உணர்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இந்த அசுத்தம் நம்மிலே காணப்படுகிறது. இதை சுத்திகரித்து நம்மை பரிசுத்த வாழ்வில நடத்துவதற்காக பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூலில நம்முடைய ஆண்டவர் பயன்படுத்திய இன்னும் ரெண்டு அடையாளங்களை நாம் காணலாம். யோவான் 4:14 சமாரிய பெண்ணுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று இயேசு கூறுகிறார். தண்ணீர் யோவான் எழுதிய நற்செய்தி நூலில பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது. ஆகையாலே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று என்று அவர் இங்கே குறிப்பிட்டது பரிசுத்தாவியானவரைத்தான். பரிசுத்தாவியானவரை நான் உனக்கு கொடுப்பேன், அவர் உனக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருப்பார் என்று கூறுகிறார். மார்க்க பக்தி உள்ளவள், மார்க்க ஞானம் உள்ளவள், ஆனால் அவளுக்கு தேவையானது ஆவியானவர் மூலமாய் வருகிற ஜீவன், ஆவியானவர் மூலமாய் வருகிற மறுவாழ்வு. இதைத்தான் ஆண்டவர் இங்கே எடுத்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசித்து அவருக்கு நம் உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வருகிறார். நம் உள்ளத்தில் ஊறுகிற ஊற்றாய் அவர் காணப்படுகிறார். நமக்கு திருப்தியையும் புது வாழ்வையும் கொடுப்பது மட்டுமல்ல, நம்மிலே தொடர்ந்து கிரியை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அதோடு கூட நின்று விடாதபடி ஆண்டவர் இன்னொரு அடையாளத்தையும் கொடுக்கிறார். யோவான் 7:38 அதை பார்க்கிறோம். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கூறுகிறார். உள்ளத்தில் நிறைந்து வயந்து ஓடும் நதிகள் பரிசுத்தாவியானவரை குறிக்கின்றன. முதலாவது உள்ளத்தில் ஊறுகிற நீரூற்று, அது எந்த அனுபவத்தை குறிக்கிறது? நம்முடைய மறுபிறப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. ஆனால் யோவான் 7:38 காட்டப்படும் அனுபவம் ஆவியானவரின் நிறைவை காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார், பிறகு அவர் அவனை நிறைக்க வேண்டும். விசுவாசியே, நீ ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது ஆவியானவரை பெற்றாய், ஆனால் அவரால் நிறையப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்தாவியானவரால் நிறைக்கப்படுவதென்றால் பொருள் என்ன? அவர் ஆள்தத்துவம் உள்ளவர், நாமும் ஆள்தத்துவம் உள்ளவர்கள். ஒரு ஆள் இன்னொரு ஆளை நிறைப்பது எப்படி? என்னுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் பரிசுத்தாவியானவர் ஆட்கொண்டு என் வாழ்க்கை அவரை சுற்றியே இயங்கிக் கொண்டிருக்குமானால், அவர் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு வழி நடத்துவாரானால் அவர் என்னை நிறைத்திருக்கிறார் என்று பொருள். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி எங்களை நிறைக்காவிட்டால் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ முடியாதே. அவரை எங்களுடைய சுத்திகரிப்புக்காக நீர் கொடுத்திருக்கிறீரே. இதோ நாங்கள் அசுத்தமுள்ளவர்கள், செயலிலும் சிந்தனையிலும் வாழ்விலும் அசுத்தமுள்ளவர்கள். எங்களை சுத்திகரித்து முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படி அவருக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.